தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு பேருந்துகளின் ஆயுட்காலம் அதிகரிப்பு தமிழக அரசு அரசாணை வெளியீடு. தீவிரமாகும் கொரோனா பாதிப்பு ஆந்திரத்தில் ஒரே நாளில் 26 பேர் சிகிச்சை பலனின்றி பலி. 472 கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்தது ஸ்டாலின் மீதான நம்பிக்கையை காட்டுகிறது அமைச்சர் பிடிஆர் ட்வீட். தடுப்பூசி மருந்துகளை வீணாக்காமல் கூடுதலாக 2 லட்சம் பேருக்கு செலுத்தியுள்ளோம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சுவாமிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் தீட்சிதர்களுக்கு அறிவுறுத்திய அமைச்சர் சேகர் பாபு. இம்மாத இறுதிக்குள் 12 வகுப்பு மதிப்பெண் பட்டியல் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. நீதிபதிகள் பேரரசர்கள் போல நடத்தாதீர்கள் அதிகாரிகளுக்கு அவசியமின்றி சம்மன் அனுப்பாதீர்கள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. 60,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு உலக தரத்திலான தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்க இலக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். கர்ப்பிணிகள் தங்களின் பாதுகாப்பிற்கும் குழந்தைக்காகவும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் அறிவுரை. தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்ததன் காரணமாக கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.